நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கடை. என்னண்ணே என்ன விலைனா வாங்கியிருக்கு? 55,000 ரூபா வாங்கியிருக்கீங்க. என்னண்ணே இந்த ஆட்டுக்கானே பல்லு போட்டானே? ரெண்டு பல்லு தான் ஆகுது, ரெண்டு பல்லு இவ்வளோ தோறணுண்ணே. சரிங்கண்ணே, ஆனால் அதாவது முதல் என்ன விலை சொன்னாங்க இது? ஆனால் இது கை வளப்பில் வளர்த்த கடாயா இல்லை எப்படின்னா மேய்ச்சலை வளர்ந்த கடாயா? மேய்ச்சலை வளர்ந்த கடா தான், நல்ல ஒரு தோறணை அதுக்கு என்னண்ணே. சரிங்கண்ணே, இன்னும் ஆட்டுக்கு என்ன மாதிரி கடா பார்த்து தேர்வு செய்கிறீங்க? பொட்டு கடா. வேற என்ன அம்சம்னா இதுக்கு நல்ல முகம், கிளி முகம். சரிங்கண்ணே, ரெண்டு பல்லு தான் ஆகுது, இன்னும் நல்லா வளர்த்தி உண்டாகும். என்னண்ணே ரெண்டு பல்லு தான். நீங்கள் மொத்தம் எத்தனை ஆட்னு வச்சுருக்கீங்க இந்த இந்த மாதிரி கடாக்கு, ஆட்டுக்கு? என்னண்ணே 200 ஆடு இருக்கு. 200 ஆட்டுக்கு இந்த ஒரு கடா போதுமானே? இந்த மாதிரி வேற கடை வச்சுக்கல வீட்டில், ரெண்டு கடை கிடக்கு, இதை கொண்டு போய் விட்டுறலாம். நான் ஆட்டோட சேர்றதுக்கு தான். ஆனா இது மேய்ச்சல வளர்த்த கடாயா கையற வச்சு வளர்த்த கடாயானே? மேய்ச்சல வளர்ந்த கடாய் தான். மேய்ச்சல வளர்ந்து நல்ல தோரணம் இருக்கு. என்னண்ணே நல்ல தோரணம், நல்ல அம்சம், முகலட்சணம் சூப்பரா இருக்கு கடா, நல்ல ஒரு தெளிவு. சரிங்க, என்னண்ணே கோயிலுக்கானே? கோயிலுக்கு. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. என்ன இடமதி போறோம் இந்த கடால? 22 கிலோ உறுதியா வரும் இன்னைக்கு. அப்புறம் நம்மளுக்கு லாபம் தான். சரிங்கண்ணே, ஆனா அதாவது கோயிலுக்கு பார்த்து வாங்கும் போது என்னென்ன அம்சங்கள் பார்த்து வாங்குறீங்க? காது சொட்ட இருக்க கூடாது. சரிங்கண்ணே, கொம்பு வந்து உடஞ்சிருக்க கூடாது. கொம்பு உடஞ்சிருக்க கூடாது. கண் கருப்பு இருக்க கூடாது. கண் கருப்பு இருக்க கூடாது. காய் அடிச்ச மாதிரியா இருக்கு. காய் அடிச்ச காய் காய்க்கு வந்து உமர் கோயில் வந்து காய் அடிச்சது கேட்பாங்க. உமர் கோயில் காய் அடிக்காது. சரிங்கண்ணே, நம்மளுக்கு வந்து காய் அடிச்சதுதான் வேணும். காய் அடிச்சதுதான் வேணும். இது காய் அடிச்ச கடா தான் பார்த்து வாங்கிருக்கீங்க. கலர் இந்த கடா செவளையில பிள்ளை போரு. சரிங்கண்ணே, இது வந்து எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான். தாளமுத்து நகர். ஆனா இது 16,000 ரூபாய் இன்னைக்கு ரேட் எப்படி இருக்கு? கூடவா குறைவா? நம்மளுக்கு கரெக்டான இப்பவுமே 17 ரூபாய்க்கு கேட்காங்க. 17 ரூபாய் கேட்காங்க. 16 ரூபாய்க்கு வாங்கி சந்தைக்குள்ளே 17 ரூபாய் கேட்காங்க. சரிண்ணே, கொடுக்க முடியாத சூழ்நிலையில வீட்டுக்கு கொண்டு போறீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சரிண்ணா, 25 சொல்றீங்க. என்ன விலை வந்தா கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? 21 வரை கேட்காங்க. என்ன விலை நீங்க கொடுக்கலாம்? 1,000 ரூபாய் சேர்த்துலாம் கொடுத்தலாம். ஆனா பல்லுனே பல்லு 6 பல்லு அண்ணா கரெக்டா உண்மையை சொல்லிட்டாப்ல. அண்ணா சொல்லுங்க, இது சந்தை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? கூடவா குறைவா? சந்தை நிலவரம் இன்னைக்கு பரவாயில்லாம இருக்கு. ஆனா 6 பல்லு கிடையாது, எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 5 வருஷம் போடுக்கலாம். இன்னும் 5 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். நல்ல ஒரு தோரணை இருக்கு கிடையில. சரிங்கண்ணே, ஆனா அதாவது மேய்ச்சல் வளர்ந்த கிடையாதானா? ஆட்டுல மேய்ஞ்ச கிடையாதான். அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணே, நல்ல ஆட்டுல மேயும். சரிங்கண்ணே, ஆனா அதாவது சந்தை நிலவரம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்படின்னா பரவாயில்லாம இருக்கு. மறிகளுக்கு நல்ல வேலை இருக்கு. என்னன்னா வேற கொண்டு வந்து கொடுத்தாச்சானே? வேற கொண்டு வந்து கொடுத்தாச்சு. சரிங்க சரிங்கண்ணே, ஆனா கொண்டு போனா தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுமா? போட்டிருப்பாங்க, தடுப்பூசி போட்டிருப்பாங்க. சரிண்ணா, அண்ணன் உங்க பேர் என்ன? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணா, இதுக்கிய அண்ணன் சூப்பரா தெளிவா விளக்கம் சொல்லுவாப்ல. அண்ணன் விளக்கம் சொல்லுங்க, இந்த குட்டி எப்படி வளர்க்கணும்? மாட்டுப்பால் போட்டு வளர்க்கணும். ரெண்டுமே கிடா குட்டியா பொட்டக்குட்டியானே? ஒரு பொட்டக்குட்டி, ஒரு கிடா குட்டி. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 27 ரூபா. சரிண்ணே, 3,000 ரூபா ஒரு 300 ரூபா கிடைச்சா கொடுத்தலாம் ரெண்டு குட்டிக்கும் சேர்த்து. சரிங்கண்ணே, அதாவது சொல்லுங்க, ரெண்டு ஒரு தாய் பிள்ளையானே? ஒரு தாய் பிள்ளை. அப்பனா எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். ஆனா என்ன அளவு பால் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்? குடுக்க கொண்டு போனோம்னு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? நிலவரம் பரவாயில்ல. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணே? 1,500. கிடா குட்டியா பட்ட குட்டியாண்ணே? கிடா குட்டி. சரிங்கண்ணே, என்ன பால் கொடுத்து வளர்க்கணும்? என்ன அளவு பால் கொடுப்பீங்க இந்த குட்டிக்கு? சரிங்க சரிங்கண்ணே, அதில் வளைய விட்டுக்கலாம். ஆடு சேர்த்துக்கிடுமாண்ணே? சேர்த்துக்கிடும். எப்படி, எத்தனை நாள் குட்டியோட வச்சுக்கணும்? எப்படி இது பண்ணி சேர்த்துக்கிடும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. குட்டியோட இருக்கு. என்ன விலைனா வாங்கியிருக்கு? 15,500. அது உடனே திருஷ்டி கயிறு கருப்பு கண்ணீர் பற்ற கூடாது. அண்ணா அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? கூடவா குறைவா? இது சந்தை நிலவரம் இது சுமார் தான். சரிங்கண்ணா, ஆனா இது பல்லு பின்ன இருக்கு, பல் சேர்ந்தாடு தான். பல் சேர்ந்தாடு எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? நல்ல ஒரு தோரணை இருக்கு. என்ன விலைனே? 14,500 வாங்கியிருக்கு. சரிங்கண்ணே, இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்னு பார்த்தா இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் சூடா தான் இருக்கு. ஆனா அதாவது சொல்லுங்க, பங்குனி உத்தரவுங்கிறதுனால கொஞ்சம் சூடா இருக்கு.
அதாவது சொல்லுங்க, இது நம்ம வளர்க்கும் போது எத்தனை வருஷம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் மூணு சேர்த்து 17500. ஆனா இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? நிலவரம் பரவாயில்ல. ஆனா இது எல்லாம் கிடாக்குட்டியா பட்டக்குட்டியானே? மூணுமே கிடாக்குட்டி. இது மூணுமே கிடாக்குட்டினா இன்னொரு மூணு மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்குமா? நாலு மாசம் வளர்க்கணுமான? நாலு மாசம் உறுதியா வளர்க்கணும். ஆனா சொல்லுங்க, கொண்டு போனோம்னா தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? இது நம்ம காட்டு தடுப்பூசி தேவையில்லை சரிங்கண்ணே. ஆனால் அதாவது வாங்கிட்டு போய் இப்போ வளர்க்குறீங்க, இப்போ இதை வளர்த்து விற்பனை பண்ணுறதுக்கு போட்டுருக்கீங்களா? சரிங்கண்ணே, இன்னைக்கு நிலவரம் பண்ணதுக்கு கூடவா குறைவா? மூணு சேர்த்து 17000. நமக்கு கொஞ்சம் சௌரியம் தான். சரிண்ணே சரிண்ணே. ஆனால் அதாவது சொல்லுங்கள், இப்போ இந்த வந்து பால் மறந்த குட்டி தான், கொண்டு போனோன்னு இறை சாப்பிடுமா? பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா? இறை சாப்பிடும், பால் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லைண்ணே. நல்லா புளியும் போது செம்பூர் கலவையாக பார்த்து வாங்கியாச்சு. சரிங்க சரிங்க, ஒன்று போல இருக்குது குட்டி. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே, சேனை தான். எத்தனை மாசம் சேனை சொல்லலாம்? நாலு மாசம் சேனை இருக்கும். ஆனா சொல்லுங்க, பல்லு பின்னதுக்கு பல் நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? இன்னும் அஞ்சு வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். ஆனா அதாவது இன்னும் அஞ்சு வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். சரிங்கண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ நம்ம மேய்ச்சல்ல வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான், ஃபுல்லாவே மேய்ச்சல் தானே. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா? இன்னைக்கு இந்த ஆடு கொஞ்சம் கூட தான் ரேட்டு என்னண்ணே. ஆனால் அதாவது சொல்லுங்க, இப்போ ரெண்டு குட்டி போடுமா இந்த ஆடு? மூணு குட்டி போடுமானே? ரெண்டு குட்டி உறுதியாக ரெண்டு குட்டி போட்டுரும். சரிங்கண்ணே. ஆனால் அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த ஆடு வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து வாங்க வந்திருக்கீங்க? ஏஎம்பட்டி. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா தரமாக செக் பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க. பல்லம்சம், பாலம்சம், காலம்சம் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஆ, ஆனால் என்ன விலைக்குனா வாங்கியிருக்கீங்க? 11500. என்ன இடமதிப்புனா வரும்? 10 கிலோ வரும். அதாவது கிலோ 1000 ரூபா கணக்கு நெருக்கி வந்தது. சரிங்கண்ணே, இது வளர்ப்புக்கா கோயிலுக்கு? அப்படின்னு கோயிலுக்கு. அதனால மனசுக்கு பிடிச்ச கடையா பார்த்து வாங்கியாச்சு. ஆனா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட தான் இருக்கு என்னண்ணே. சரிங்கண்ணே, இது பல்லு போட்டா பல்லு போடலையாண்ணே? பல் போடாத குட்டி தான். சரிண்ணே, நமக்கு எந்த ஊர்ண்ணே? புதியம்தூர் தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சார், இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க 13000 ரூபா. கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படியா? கோயிலுக்கு. எப்படி உடனே கோயில் கொண்டு போயிருவீங்களா, வளர்த்து கொண்டு போவீங்களா? என்னையா? பங்குனி உத்திரத்துக்கு இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட கிடக்கு. ஏதாவது சொல்லுங்க, இது பல் எப்படி? பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்கு. ஏதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? என்ன இடமதிப்பு வரும்? அதாவது 13 கிலோ குட்டி வந்து 11 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சு வந்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 13000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்ன இடமதிப்பு வரும்? 14 கிலோ வரும். அதாவது கிலோ 1000 ரூபா கணக்கு நெருங்கி வந்தது. என்னையா? எந்த ஊரையா கொண்டு போகிறீங்க? திருநெல்வேலி கொண்டு போகிறீங்க. இது நல்ல மேய்ச்சல் கடா. சரியா சரியா, ரொம்ப நன்றி. என்ன என்ன 800 ரூபா சொல்லி 500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. சரிங்கண்ணே, இது பொட்டக்குட்டியா கிடா குட்டியா? பொட்டக்குட்டி. பால் கொடுத்து வளர்க்கணும். எவ்வளோ நல்ல பால் கொடுப்பீங்க? 2 மாசம் பால் கொடுக்கணும். ஆனால் அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கூடவா குறைவா?
சுமாராக தான் இதுக்கு. ஐநூறுரூவா இந்த குட்டிக்கு ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு. சரிண்ணே, ₹500 குட்டி கிடைக்கி, செம்புரி குட்டி. ஆனால் ஏதாவது சொல்லுங்க, எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? சரிண்ணே, இது எப்படி மாட்டு பால் போடுவீங்களா இல்ல ஆட்டு பால் எதுவும் வளைய விடுவீங்களா? மாட்டு பால் தான். முத என்ன அளவு கொடுப்பீங்க? அளவு என்ன அளவு கொடுக்கணும்? 200 பால் இந்த குட்டி கொடுக்கலாம். இது எத்தனை நாள்ல போட்டு எத்தனை நாள் இருக்கும்? இந்த குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும்? பத்திரா குட்டியா இருக்கும். தடுப்பூசி எதுவும் போடணுமா? தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுக்குமா? அப்படியே கொண்டு போய் விட்டுறலாம் ஆட்டோட. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணு. இதுக்கு 15,000 ரூபா. என்ன இட மதிப்பெல்லாம் வரும் இது பாத்தீங்கன்னா? 15-16 கிலோ உறுதியா வரும். சரிண்ணே, ஆனா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்னு பார்த்தா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு அதிக ரேட்டு தான். அது யானைக்குட்டி ரேட்டு சொல்றாங்க, வாங்கும் இல்ல. சரிண்ணே, இது பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லே போடல, பல் போடாத குட்டி தானே. சரிங்கண்ணே, என்ன இட மதிப்பு வரும்? 13 கிலோ உறுதியா வரும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. எந்த கோயிலுக்கானே? இருக்கங்குடி. என்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையா? வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போறீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன விலை சொல்றீங்க? ஒரு குட்டி என்ன விலை சொல்றீங்க? 20, அது 18, அதுன்னு ரெண்டு ஒரே ரேட் தான். 18. சரிங்க, என்ன இடமதிப்பு வரும்? இடமதிப்பு 25 கிலோ உறுதியா வரும். இது என்ன ரக குட்டினே? நல்ல ஒரு பிடியோட இருக்கு, வடக்கத்தி குட்டி. சரிங்கண்ணே, பல்லு போட்டா பல்லு போடலையானே? பல்லே போடல, பல் போடாத குட்டி தானே. நல்ல தெளிவா இருக்கு, வளப்பும் நல்லா அதிகமா இருக்கு. சரிங்கண்ணே, இன்னைக்கு நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? 4 மாசம் குட்டி தான். 7 மாசம். 7 மாசத்துல இவ்வளவு பெரிய வளப்பாயிருக்கு. நல்ல முக லட்சணம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா? இந்த வெயிலுக்கு தாங்குமா? வெயிலுக்கு நல்லா தாங்கும். மேய்ச்சல வளர்த்ததா கையற வச்சு வளர்த்த தானே? மேய்ச்சல் கையற எதுனாலும் வைக்கலாம். வாங்கிட்டு போனா லாபம் இருக்கு, கறிக்கு போனாலும் லாபம் தான். என்ன இடமதி போறோம்? 10 கிலோ உறுதியாக வரும். 10 கிலோ குட்டி 7,500 வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணே, இந்த மாதிரி குட்டி எத்தனை பார்த்துட்டீங்க நீங்கள் சந்தையில்? இன்னைக்கு வரத்து ரொம்ப கம்மி தான், நிலவரம் கம்மியாக இருக்குதுன்னா சந்தை நிலவரம். சரிண்ணே, அதை இது பல்லு போட்டால் பல்லு போடலையா? பல் போடலை. 10 கிலோ உறுதியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. சரிங்கண்ணே, என்னைக்கெல்லாம் கோயில் கொண்டு போகிறீங்க? 1 மாசம் கிடக்கு. 1 மாசம் கிடக்கு. அப்போ வளர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் இடம் கூட தான் கிடைக்கும். அண்ணா, மேய்ச்சலோ இல்லை எப்படின்னா? கை வளப்பில் போட்டு வளர்க்கணும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்கண்ணா, என்ன காரணம்? அதாவது அப்படியே போட்டு கிடக்கு. ஆனா அதாவது ஜோடி என்ன விலை சொன்னீங்க? 13,500 சொன்னீங்க. என்ன வில வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க? 9,000-9,500 சரிங்கண்ணே, என்ன வில நம்ம கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க? ஒரு 11,500 கொடுத்தலாம். சரிங்க சரிங்கண்ணே, 4 மாசத்துக்கு குறையாத குட்டி. அதாவது 11,500 கொடுக்க முடியும், அது குறைஞ்சி கிடையாது. சரிங்கண்ணே, ஆனா அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் விலை கொஞ்சம் பரவலாம இருக்கு. பரவலாம இருக்கு.